திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பாறு அணைக்கு தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக போராடி இருக்காங்க. எப்பப்போ நடக்கிறதா? நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட மக்களை தேடி போகும் போது எதை வச்சு வாக்குறுதி? கலெக்டர் பக்கத்தில் இருக்காங்க. இந்திய கூட்டணியில் வந்து கடைசியாக மம்தா ஃபஸ்ட்டு வெளியே, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு கட்சியில் இருப்பான், திடீர்னு பார்த்தா அன்றைக்கி மாறு கட்சி போயிட்டு இருப்பான். ஒன்றா சொல்கிறாங்க அந்த பஞ்சாயத்து தேர்தலில் மாறிட்டாருப்பா, அது மாறி விடணுமா? இது மாதிரி திடீர் திடீர் செய்திகள் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கூட்டணி அமைக்கிறோம், எதிர்பார்த்து தான் தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லையே. அழகிரி சொல்கிறார் சென்னையில் அவர்களே மட்டும் போட்டி இல்லாமல் எங்களுக்கு சின்ன கவனத்துக்காக சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்ப நீங்க வந்து காங்கிரஸை பத்தி ஒரு விமர்சனம் பண்ண வச்சீங்க, அது இன்னைக்கு தேதிக்கு வந்து சமீபத்தில் பேசின மாதிரி சோசியல் மீடியா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி அவதூறான தகவல்களும் போயிட்டு அரசியலில் இந்த தேர்தல் எங்களுக்கு தெரிஞ்சுக்க அந்த தேர்தல் எங்கள் அணிக்கு வந்ததுதான். அப்போ அந்த பேசுகிற பேசி அதோடு போகும், அதை தூக்கி வச்சு பேசுறது ஆண்மையில்லாத்தனம். வரும், மறுபடியும் இன்னும் ஃபைனல் ஆகலை, இறுதி முடிவு எடுத்த பிறகு தான் யார் யார் இருக்காங்க, யார் யார் போவாங்க தெரியும். திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பாறு அணைக்கு தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக போராடி இருக்காங்க விவசாயிகள். எப்பப்போ நடக்கிறதா? நாங்களும் தண்ணி கொடுக்கறதா இருக்கும்போது கொடுப்போம், இல்லாத போய் இல்லைன்னு. இது டே டு டே ஆக்டிவிட்டி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நீர் பாசனத்துறையில் எவ்வளோ இழப்பீடு கேட்டிருக்கீங்க மத்திய அரசு? தெரியும். இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள குழந்தை பற்றி கேட்டாங்க பேர் என்ன. கடந்த கால ஸ்கீம் எவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்குது, இந்த ஸ்கீமு கொண்டு எங்களுடைய எவ்வளோ ஸ்கீம் சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னு மக்களுக்கு தெரியும். எந்தெந்த ஊரில் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமோ அந்த மக்களுக்கு தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட மக்களை தேடி போகும்போது எதை வச்சு வாக்குறுதி? கலெக்டர் பக்கத்தில் இருக்காங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதான் அப்போ சொன்னேன் நான், நீங்கள் பொலிட்டிக்கலான அவங்களும் கேட்டிருக்கணும். ஒரு கட்சியில் இருப்பான், திடீர்னு பார்த்தா அன்னைக்கு மாறு கட்சி போயிட்டு இருப்பான். உடனே சொல்றாங்க அந்த பஞ்சாயத்து தேர்தலில் மாறிட்டாருப்பா, அது மாறி விடணுமா? இது மாதிரி திடீர் திடீர் செய்திகள் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் கூட்டணி அமைக்கிறோம், எதிர்பார்த்து தான் தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் இவையெல்லாம் இப்போ புதுசு அல்ல, எங்களுக்கு பழசு தான். எந்த கோரிக்கை மக்கள் முன் வச்சு இப்போ தேர்தல் சந்திக்கிறோம், அதுக்கு தான் நாங்கள் தேர்தல் அதிகம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம்? கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லையா? எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இப்போ தான் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நேற்று மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அழகிரி சொல்கிறார் சென்னையில் அவர்களே மட்டும் போட்டி இல்லாமல் எங்களுக்கு போடணும் அப்படின்னு. சின்ன கவனத்துக்காக சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்ப நீங்க வந்து காங்கிரஸை பத்தி ஒரு விமர்சனம் பண்ண வச்சீங்க, அது இன்னைக்கு தேதிக்கு வந்து சமீபத்தில் பேசின மாதிரி சோசியல் மீடியா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி அவதூறான தகவல்களும் எப்படி பார்த்தீங்க? சொல்றது கேளுங்க. அரசியல்ல இந்த தேர்தல் எங்களுக்கு தெரிஞ்சுக்க அடுத்த தேர்தல் எங்க அணிக்கு வந்துருந்தோம். அப்போ அந்த பேசுகிற பேசி அதோடு போகும், அதை தூக்கி வச்சு பேசுகிறது ஆண்மையில்லாத்தனம், பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ். ஏன்னா இந்திய கூட்டணியில் தான் முதல்ல மம்தா வெளியேறினாங்க, இன்னைக்கு நிதிஷ்குமார் போயிருக்காரு. ஒரு பக்கம் ராகுல் வந்து நிதிஷ்குமாரில் ஒரு பொருட்கள் என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. ஸோ இந்திய கூட்டணியில் என்ன நடக்குதுங்க சார்? ஏன்னா வந்து பாஜக தான் பிரதான எதிர்கட்சி நோக்கி போயிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அதோட நிலைத்தன்மை குறைஞ்சிருக்கிறதா விமர்சனம் முன்வைக்கப்படுது சார்? வரும், மறுபடியும் ஆகும், இன்னும் ஃபைனல் ஆகலை, இறுதி முடிவு எடுத்த பிறகு தான் யார் யார் இருக்காங்க, யார் யார் போவாங்க தெரியும். மகி மண்டலத்திலிருந்து கடைசியாக மதிப்பீட்டுக்குள்ள ஆய்வு பண்ணாங்க, 30 ஏக்கர்ல வந்து இந்த சிப்காட் அமைக்கப்படும் சொல்லிட்டு, அதற்கான பணிகள் எப்போது தொடங்கப்படும் நடந்துகிட்டு இருக்காங்க,
இந்த பட்ஜெட்டில் வெளியாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மேலும் மூன்று அடுக்கு உயர்த்தப்படும் மதிப்பீட்டு குழு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அங்கே கட்டி மேலும் மூன்று மாடி உயர்த்தப்படும் மதிப்பீட்டு குழு அறிக்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நிம்மதி. நான் தான் சொல்லி சொல்கிறேன், போட்டுக்கிறேன் போட்டிருக்கேன், அதனால் சொல்லி வாங்கிடுவேன், அதனால் கொண்டு வரும் எல்லா அந்த ஒரு ஆப்ரேஷன்னு ஆக்சிடெண்ட் கேஸு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாது. ஒரு செல்ஃப் கட்டையினா தேவிகுப்தில் நீங்கள் இருக்கும்போதே மருத்துவமனைக்கு வந்து இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க, பத்தாண்டு கடந்து இன்னும் அதுக்கான அந்த பணிகள் துவங்கலன்னு அந்த பகுதி மக்களுக்கு ஒதுக்கிட்டு நியாயம்தான். அது அங்கே அது நான் இல்லை அங்கே, அதனால் நானாக படித்தேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.